ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இந்த வீடியோவில் மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள், அதுவும் குறிப்பாக மகர ராசிக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்கின்றோம். மகராசி நேயர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் ராசிக்கு 12 இடத்திலே சனி கேது இரண்டு கிரகங்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக சனி 12 இடத்துல போகிறதுல தவறு எதுவும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சனி 12 இடத்துல போனால் தான் உண்மையை உணரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதாவது தூக்கத்திலேயே போகிற வாழ்க்கையை விடுத்து விழித்து கொள்ளுகிற வாழ்க்கைன்னு சொல்கிறோமா இல்லையா, உண்மை எது பொய் என்று உணர்வதற்கு கூட மனித குலத்திலே சில சக்தி, மன அறிவு, இதெல்லாம் நுணுக்கங்கள் தேவைப்படுது. இதையெல்லாம் உணர்த்துகிற காலம் இந்த காலம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 12 இடத்துல சனி இருக்கிற போது சில நேரங்களில் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதுவும் கேது வேறு சேர்ந்து சேர்ந்தே உட்காந்துருக்கிறாரு. ஒரு வெறுப்புத்தன்மைகள் வரும். என்ன பொழப்பு இது, இப்படியெல்லாம் ஓட வேண்டியது இருக்குது, என்னத்துக்காக இப்படி ஓடுறோன்னே தெரியல, எப்போ தான் இது முடியும்னு தெரியல, இப்படியெல்லாம் நீங்கள் சலித்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் சற்று இதில் இருக்குது. ஆனாலும் இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடியே தீரணும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயத்துக்கு நீங்கள் நகர்ந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் மிக பசுமை என்று சொல்லக்கூடியதை பார்க்க முடியும். காரணம், ராசிக்கு 8 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு ராசிக்கு 2 இடத்தில் இருந்து அதை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அட்டமாதிபதியும் ஆயுள் காரகனும் திட்டகேந்திர திரிகோணம் தண்ணில் தொட்டலக்கினத்தன் வலு பெற்றிருந்தால் ஆயுள் 100. இங்கே லக்னாதிபதி அல்லது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி கிரகம் அட்டமாதிபதியை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு தடைகள் அகன்று, சிக்கல்கள் தீர்ந்து, முடக்கங்கள் அகன்று ஒரு சுலபமான வாழ்க்கை பாதை தெரிகின்ற காலச்சூழலை நீங்கள் சந்திக்கலாம். அதேபோல் 3 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 11 இடத்தில் இருந்து கொண்டு 3 இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அல்லது என்ன செய்ய போகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்றெல்லாம் இந்த உலகம் உங்களை வியப்பாக உற்று கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்ற நேரம். அதே நேரத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பின் காரணமாக இந்த உலகத்தாரையெல்லாம் மூக்கில் கை வச்சு பார்க்குற அளவுக்கு நீங்கள் மிரட்ட காத்திருக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். அதேபோல் ஜாதகப்படி 3 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 11 இருக்கிற காரணத்தினால் உழைத்தால் வெற்றி உண்டு என்று சொல்லுகின்ற தாரக மந்திரம் இந்த மாதத்து செய்திகளிலே 12 ராசிகளிலும் உங்களுக்கு தான் பொருந்தும். 4 இடத்துல செவ்வாய் தனியாக வீற்றிருக்கிறார். இந்த 4 இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வாகன பிராப்தங்கள், வீடு மனை வாசல், தொழில்துறைகளில் மாற்றங்கள், பண வரவு செலவுகளில் மாற்றங்கள், பயணங்களின் மூலமாக வரக்கூடிய நன்மைகள், பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கின்ற முன்னேற்றங்கள், வாகனத்தை தொழிலாக நம்பி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுகின்ற அபிவிருத்திகள், இப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடப்பதற்கு இந்த செவ்வாய் ஒரு காரணகர்த்தாவாக இருப்பார். ஆனாலும் இவைகளுக்கு மத்தியிலே தாயின் உடல்நிலைகளிலே கவனம் வேண்டும். கையில் பணம் இருந்தால் அதை முறையாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். இவைகளையெல்லாம் நீங்கள் உற்று நோக்கி கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். 5 இடத்ததிபதி சுக்கரன் ராசியில் வீற்றிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைகள் மிகப்பெரிய வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்யும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரிய வரும். பிள்ளைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக முதலீடுகள் செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். இவைகளெல்லாம் தவிர்க்க முடியாத செலவினங்கள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாத முதலீடுகளாக பார்த்து கொண்டு நகர வேண்டும். எதிரிகள், நோய்கள், வழக்கு, சிக்கல், சிரமங்கள் அறவே உங்களுக்கு சிக்கலை கொடுக்காது. காரணம், 6 பாவாதிபதி 3 இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதேபோல் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொள்ளலாம் என்றெல்லாம் தோணும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு நிச்சயமாக உங்கள் போக்கில் வழக்கம் போல் உங்களுடைய வேகத்தை துரிதப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டுமே தவிர ஓய்வெடுப்பதோ உல்லாசமாக வாழ கற்றுக்கொள்கிறதோ இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒத்து வராது. 8 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஜென்மத்திலையும் 2 இடத்திலையும் உட்காரப்போகிறார். அதனால் அட்டமாதிபதி 2 இடத்தில் அமர்வது என்பது சில நேரங்களில் சில பேர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலுக்காக, உத்தியோகத்திற்காக கணவன் மனைவி பிரிவுகள் ஏற்படுவதற்குண்டான காலச்சூழலும் இதில் வரும்.
பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்பது குடையவன் மூன்றாம் இடத்திலிருந்து குரு பார்க்கப்பட்ட காரணத்தால் சில பேர்களுக்கு வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வது, குடியிருப்பதற்கு ஒரு வீடு இன்னும் ஒரு வீடு வாடகைக்கு விடணும் இப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கி வரும். கடன் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை, பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்ததுனால சொந்த தொழில்களில் மிகப்பெரிய நன்மைகள், அது பொட்டி கடை வச்சிருக்கவங்களிலிருந்து பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க வரைக்கும் தொழில்துறைகளில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருப்பதை காண முடியும். ஆக மொத்தம் இந்த மாதத்து பலன்களிலே அநேக நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது. இதற்கு உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலும் உங்கள் பிறந்த ஜாதகத்திலேயே நன்மைகள் இருக்குமானால் நீங்கள் தொடுகிற எல்லை என்பது மிக அபரிமிதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. துணிந்து போராடி வெற்றி பெறலாம், தீமைகள் இல்லை, நன்மையே அதிகரிக்கும். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.